வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு லாக்டவுனில் ஈவினிங்ஸ் சாப்பிடக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக்ஸ். இந்த ரிங் முறுக்கு நம்ம ஒரு கப் அரிசி மாவு இருந்தால் கூட எளிதாக செஞ்சிடும். ஸோ இப்போ இது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி கொதிக்க வச்சு, அது கொதித்ததும் 1 டீஸ்பூன் உப்பும் அதோட சேர்த்து 2 கப் மாவையும் போட்டு முள்ள கிளறி, அது வேகிற அளவுக்கு கிளறினதுக்கப்புறமா அதை அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அது நல்லா வெந்து ஆறினதும் அதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள்ஸ்பூன் பொடித்த உளுத்தம்பருப்பு மாவு, 1 டேபிள்ஸ்பூன் எள், 1 டேபிள்ஸ்பூன் டெசிகேட்டட் கோகனட் இல்லை துருவின தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி கொஞ்சம் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து, நல்ல சூடு எண்ணெயும் சேர்த்து கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிசையும். பிசைஞ்சு ஒரு நல்ல சாஃப்ட், ஆனால் அதே சமயம் கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும் மாவு. நல்லா பிசைஞ்சு அதையும் நல்லா வச்சுக்கோங்க. என்கிட்ட ஒரு ரவுண்டான சிங்கிள் துவாரம் உள்ள சில்லு இருந்ததுனால நான் அதில் பிழிஞ்சு எனக்கு ஈஸியாக ரிங் முறுக்கு செய்ய முடிஞ்சது. ஸோ நான் அதை பிழிஞ்சதுக்கு அப்புறமா தேவைப்பட்ட சைஸுக்கு அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கட் பண்ண மாவை அதை ரிங்ஸ் மாதிரி 2 பக்கமும் சேர்த்து அது ஒரு ரிங்கு மாதிரி செஞ்சு ரவுண்ட் ரவுண்ட் ரிங்காக எல்லாத்தையும் அதே மாதிரி கட் பண்ணிட்டு செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இது அந்த மோல்டு இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக செய்ய முடிஞ்சது. நிறைய பேர் அதை கையில் தான் உருட்டி அந்த மாதிரி ரிங்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. கோடுபலை கூட இது மாதிரி தான் செய்வாங்க. ஸோ நம்ம கையால் அதை உருட்டிட்டு அந்த தேவைப்பட்ட சைஸில் அந்த 2 எண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணினா ரிங்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ இது மாதிரி எல்லா மாவையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். செஞ்சு வச்சதுக்கப்புறம் எண்ணெய் சீஜட்டியில் காய போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த ரிங்ஸ் எல்லாம் அதில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். முதல்ல போடும்போது நல்லா ஆயில் ஹாட்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அதை அடுப்பை நிதானமாக எரிய வச்சுட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இல்லைன்னா உள்ளே வேகாது. ஸோ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதை திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு அதை எடுக்கலாம். நல்லா கோல்டன் கலராக கிறிஸ்பியாக வேகிறது வரைக்கும் எண்ணெயும் அதை சுறுசுறுப்பு கொஞ்சம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம அதெல்லாம் எடுத்து ஒரு வடிகட்டியில் எடுத்து வச்சிடலாம். இது ஆறினதும் நம்ம ஒரு பாத்திரத்துலையோ டப்பாலேயோ போட்டு வச்சா 1 வாரம் 10 நாள் வரைக்கும் இருக்கும். இந்த ஸ்நாக்ஸு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்கும் ஒரு ஈவினிங் லாக்டவுனில் சாப்பிடக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிங் முறுக்கு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எழுதுங்க. கம்லூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்ஜாய்.